Hello everyone, welcome back to Latin Fitness. I am Logan. We are back with video. So guys, you are here at the gym. I am not a gym. I am not a gym. I am not a own gym. I am a regular client trained. I am daily workout at the gym. So yeah, back workout பார்க்க போறோம் and back and biceps workout நடுவுல நான் சின்ன டிப்ஸ்லாம் சொல்றேன் சோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா டிப்ஸ்லாம் மறந்துடுவீங்க அப்புறம் ஸ்கிப் பண்ணிடுவீங்க அப்புறம் உங்களுக்கு ரொம்பவே வார்த்தை போறதுமே வரும் சோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க and வரைக்கும் and நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சொல்ல தேவையில்லை ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க and கூட ஒரு பெல் பட்டன் பிரஸ் பண்ணிச்சுங்க and நீங்க ஃபிட்னஸ் ரிலேட்டட் பர்சன் தான் கண்டிப்பா நல்லா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுல வந்து ஒர்க் அவுட் ரிலேட்டட் நியூட்ரிஷன் ரிலேட்டட் அண்ட் போர்ட் ரிப்போர்ட் சொல்றது அது மட்டும் இல்லை பஸ்ட் பற்றி டீட்டெயிலாக சொல்லிருக்கேன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம தெரியல ஃபாலோ பண்ணி நம்புறேன் எக்ஸசைஸ் பண்ணுறேன் ராட் தூக்கிட்டு போவான்னு சொன்னேன் ஸோ இப்போ வாங்க நம்ம டெட்லிஃப்ட் பார்க்கலாம் கைஸ் இப்போ டெட் லிஃப்ட்ல வந்து ஒரு வார்ம் செட் ஆயிடுச்சு செகண்ட் செட் அடிக்க போகிறேன் இது வந்து 120 கேஜி நான் வந்து வித்தவுட் பெல்ட் அடிப்பேன் ஸோ கைஸ் ப்ளீஸ் தயவுசெய்து நீங்கள் வித்தவுட் பெல்ட் பண்ணாதீங்க அண்ட் பெல்ட் எதுக்கு போடாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட கோர் மசில் வந்து டைட் பண்ணுறதுக்காக தான் பெல்ட் போடுவாங்க இது நினைக்காதீங்க பெல்ட் போட்டால் நமக்கு வந்து லோவர் பேக்கில் இன்ஜுரி வராது நீங்கள் பெல்ட் போட்டாலும் உங்களுக்கு லோவர் பேக்கில் இன்ஜுரி வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ கைஸ் பெல்ட் எதுக்கு போகணும் சொல்கிறேன் பெல்ட் எது போடுவோம்னா நம்மளோட கோர் மசில் வந்து டைட் பண்ணுறதாக தான் ஸோ நம்ம ப்ரீத் அண்ட் கோர் டைட்டாக இருந்தால் நம்மளுக்கு வந்து லோவர் பேக்கில் ஸ்ட்ரெயின் வராது ஏன்னா நம்ம லோவர் பேக் ஏரியாவில் வந்து ஒரே சப்போர்ட் மசில் மட்டும் தான் இருக்குது அப்டோமினல் ஸோ நம்ம அப்டோமினல் ஏரியா ரொம்ப வீக் ஆனிச்சுன்னா நம்மளுக்கு பெல்ட் போட்டாலும் நம்மளுக்கு இன்ஜுரி வர சான்ஸ் இருக்குது ஸோ கைஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு ஹெவி லிஃப்ட் வந்து வித்தவுட் பெல்ட் நீங்கள் அடிக்காதீங்க நான் அடிக்கிறது பார்த்து நீங்கள் தயவு செஞ்சு அடிக்காதீங்க அடிக்க போகிறேன் 160 கேஜி
ஒன் ட்ராப் தான் அடிப்பேன். ஏன்னா நான் பவர் லிஃப்டிங் ஆடுறதுனால பவர் லிஃப்டிங் வந்து ஒரு லிஃப்ட் தான் போகிறேன். ஸோ அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ 160 180 வரைக்கும் போயிருக்கேன். ஸோ இப்போ நான் லோ கார்பில் இருக்கிறதுனால ஒரு வீக் வந்து லோ கார்பில் இருக்கிறேன். ஸோ எனர்ஜி ரொம்ப லோவாக இருக்குது. ட்ரை பண்ணுறேன் 160 லிஃப்ட் ஆகுதா இல்லையான்னு. அண்ட் காய்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம், இது நான் வித்தவுட் பெல்ட் தான் அடிக்க போகிறேன். ஏன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ காய்ஸ் எங்களுக்கு ஹெவி லிஃப்ட்டாக வித்தவுட் பெல்ட் அடிக்காதீங்க. அன்டில் உங்கள் ப்ரீத் ரொம்ப நல்லா இருக்குது, உங்களோட கோர் ரொம்ப டைட்டாக இருக்குது, மசில்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா, கோர் மசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா நீங்கள் வித்தவுட் பெல்ட் நீங்கள் ஹெவி லிஃப்ட் பண்ணலாம். பட் அன்டில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் ரொம்ப முக்கியம். நான் ஆல்ரெடி நான் 160 வித்தவுட் பெல்ட் லிஃப்ட் பண்ணியிருக்க சொன்னேன், வித்தவுட் பெல்ட்டு லிஃப்ட் பண்ண போகிற. ஸோ நீங்கள் வித்தவுட் பெல்ட்டு ஹெவி லிஃப்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. கைஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க 160 என லிஃப்ட் பண்ண முடியல, பிகாஸ் லோ கார்ப் இருக்குல்ல. நான் ஒரு நாளைக்கு வந்தாலும் மேக்ஸிமம் 50-60 கிராம் தான் நான் கார்ப் எடுக்கிறேன். ஸோ ரொம்பவே எனக்கு லோவாக இருக்குது. ஃபஸ்ட் அட்டம் ஃபெயில் ஆகிட்டே அட்டம் ட்ரை பண்ணுவேன். லிஃப்ட் ஆகிடுச்சுனா லிஃப்ட் ஆகிடுச்சு, இல்லைனா நம்ம வேறு எக்ஸசைஸ் பார்க்கலாம். காய் செகண்ட் லிஃப்ட் ஃபெயிலு. ஃபஸ்ட் லிஃப்ட் வச்சு அட்லீஸ்ட் நான் கொஞ்சம் ஆஃப் லிஃப்ட் பண்ணேன். செகண்ட் லிஃப்ட்டில் கொஞ்சமாக லிஃப்ட் கூட ஆகல. பத்தியோடனா ஓப்பனாக சொல்ல முடியல. ஆனால் லோ கார்பில் காய்ஸ் உங்களுக்கு எனர்ஜி ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ வெயிட் ரொம்ப அடிக்க முடியாது. ஸோ அதுக்காக தான் நான் ஃபெயில் ஆகிட்டேன். பரவாயில்ல, ஒரு கெயினிங் பண்ண பார்த்துக்கலாம். இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன பார்த்தீங்கன்னா புல்அப்ஸ் வித் டம்பல். மூணாவது பண்ணது வந்து பெண்ட் ஓவர் ரோ. ஸோ மூணாவது இந்தியா கிளாட் புல்லுன்னு போனோம். நாலாவது பெண்ட் ஓவர் ரோ. ஸோ இப்போ நம்ம பைசப் பண்ண போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஓகே காய்ஸ், ஃபஸ்ட் செட் பண்ண நம்ம பைசப்ஸில் ஈஸி பார் ரோடில் வைல்ட் கேம் பேண்ட் க்ளோஸ் ரெண்டு சூப்பர் செட்டு. ஸோ ஒட்டுக்கா பண்ணும், 10x10 பண்ணும், 10 ரெப்டேஷன் வைல்ட் கேம்பில், 10 ரெப்டேஷன் க்ளோஸ் ஸோ பண்ணிங்கன்னா உங்களோட பைசப்ஸ் நல்லா பம்ப் ஆகும். பார்த்துருப்பீங்க பேக் அண்ட் பைசப்ஸ், அவ்வளோதான். பைசப்ஸ் நம்ம என்ன பண்ணோம், ஈஸி
பால் ஆல்ரெடி சொன்னேன், வைட் கிரிப் அண்டு க்ளோஸ் கிரிப் சூப்பர் செட்டு. அதுக்கப்புறம் ஈஸி பால்லு ரிவர்ஸ் கிரிப் கால், ரிவர்ஸ் கிரிப் கால் வந்து உங்களுக்கு ஃபோராம் அண்ட் பேக்யூர் ஏடிஆர்எஸ் மசிக்காக. ஸோ இது ரெண்டு எக்ஸசைஸ் இவ்வளோ போதும், இது மேலே பைசெப்ஸ் நிறைய எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதில்லை. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதுவரை இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், அண்ட் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இந்த மாதிரி வீடியோ இந்த மாதிரி கண்டென்ட் ரெகுலராக கொண்டு வந்துருப்பேன். அது வரைக்கும் ஹீட் ஹெல்தி ஸ்டே ஹெல்தி ஸ்டே.